சமையல் குறிப்பெல்லாம் பார்த்தேன்னா, முதல்ல தேவையான பொருட்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்கிரீடியன்ஸ், அரை கிலோ கத்திரிக்காய், ஒரு மூடி தேங்காய், மிளகு, மிளகா, கருவேப்பிலை, எண்ணெய், அப்படி இப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அது கீழே பார்த்தோன்னா செய்முறை, ப்ரொசீஜர் அப்படின்னு இருக்கும். தேங்காயை துருவிக்கணும், கத்திரிக்காயை இப்படி வெட்டிக்கணும், அதை வந்து இதில் போட்டு இப்படி வேக வைக்கணும், 10 நிமிஷம் வேக வைக்கணும், அப்படி இப்படின்னு இந்த மாதிரி செய்முறை இருக்கும். இப்போது தேவையான பொருட்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு செய்முறையும் தெரியும். அப்படின்னா நம்ம அங்கே சொல்லியிருக்கிற கத்திரிக்காய் கூட்டோ, ஒரு சாம்பாரோ, ஏதோ ஒன்று அங்கே என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து நம்ம செய்யலாம். இப்போது இந்த சமையல் குறிப்பை நம்ம ஒரு 100 பேர்கிட்ட கொடுக்குறோம், 100 பேர்கிட்டையும் தேவையான பொருட்களையும் கொடுக்குறோம். அவங்க அந்த 100ஐயும் வச்சு சமையல் செய்கிறாங்க. அந்த 100 சாம்பாரும் 100 கூட்டும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. சிலது நல்ல சுவையாக இருக்கும், சிலது சுமாராக இருக்கும், சிலதை வாயில் வைக்கவே முடியாது. இது எப்படி சாத்தியம்? 100 பேருக்கும் ஒரே சமையல் குறிப்பை தானே கொடுத்தோம். 100 பேர்கிட்டையும் ஒரே பொருட்கள் தான், இன்கிரீடியன்ஸ் தான். நம்ம எல்லா பொருளையும் கொடுத்துட்டோம், செய்முறையையும் சொல்லிட்டோம். அதுவும் ரொம்ப எளிமையான செய்முறை தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எல்லாரும் அதை பின்பற்றி தான் சமைக்கிறாங்க. ஆனால் 100 கூட்டு 100 பொரியலும் சூப்பராக இருக்கணுமே, ஏன் இல்லை அப்படி அப்படின்னு பார்த்தா, சமையலில் இன்னொரு கூடுதல் விஷயம் இருக்கு. என்னன்னா, என்னால நல்லா சமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை ஒருத்தரோட மனசுல இருந்ததுன்னா அவங்க சமையல் நல்லா வரும். எல்லா பொருளும் இருந்தாலும் மனசுல அந்த நம்பிக்கை இல்லைன்னா சமையல் மோசமாக தான் வரும். சில பேர் மிளகு போடணும்னு செய்முறையில சொல்லியிருப்பாங்க, அவங்ககிட்ட மிளகு இருக்காது, அல்லது மிளகா இருக்கும், அதுக்கு பதிலாக வேற ஏதோ நல்லது வீட்டில் அன்னைக்குன்னு பார்த்து எண்ணெய் தீந்து போயிருக்கும். இப்படி ஏதோ ஒன்று, ஒரு பொருள், அவங்க தேவையான பொருட்கள்னு போட்டுக்கிற ஒரு பொருள் இல்லைன்னா கூட அதை வச்சு அவங்க எப்படியோ சமையல் பண்ணி சமாளிச்சிருவாங்க. அது டேஸ்டியாகவும் இருக்கும். அதாவது தேவையான பொருட்கள்னு அவன் போட்டிருக்கிற அந்த பட்டியலில் இருக்கிற சில பொருள் இல்லைன்னா கூட சில பேரால் சுவையாக சமைக்க முடியும். காரணம், அவங்க மனசுக்குள்ள தங்களால் நல்லா சமைக்க முடியும் அப்படிங்கிற அந்த உறுதி இருக்கு. ஆனால் வேற சில பேருக்கு அத்தனை பொருளையும் கொடு, கூட பாதாம், முந்திரி, அது இதுன்னு என்னென்னலாம் காஸ்ட்லியான பொருளோ எல்லா பொருளையும் கொடு, அப்போ அவங்களால நல்லா சமைக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க மனசுல தங்களால் நல்லா சமைக்க முடியுங்கிற அந்த உறுதி இல்லை. இது சமையலுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ ஒருத்தன் படம் வரைகிறான், ஒருத்தன் ஓவியம், இது ஒருத்தன் நடனம் ஆடுறான், அல்லது ஒரு கதை எழுதுறான், அல்லது ஒரு பாடம் படிக்கிறான், அல்லது ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து வேலை பார்க்குறான். இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் அதை எப்படி செய்யணுங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது, தன்னால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் மனசுக்குள்ளே இருக்கணும். அதுதான் முக்கியமான இன்கிரீடியன்ட். மேலே நம்ம பார்த்த கத்திரிக்காய், தேங்காய், மிளகு, இதெல்லாம் வந்து சும்மா தேவையான இன்கிரீடியன்ஸ். ஆனால் இதுக்கெல்லாம் மேலே என்னால் நல்லா சமைக்க முடியுங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு இல்லையா, அந்த பொருள் இருந்தால் தான் அவனால் ஒழுங்காக சமைக்க முடியும், அல்லது ஒழுங்காக வேலை பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றையெல்லாம் பிற அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, வினைத்திட்பம், வினைனா வேலை, திட்பம் அப்படின்னா வினை, வேலையை வந்து சிறப்பாக செய்கிறது, உறுதி. திட்பம்னா உறுதி, திடமா இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த திட்பம். ஒரு வேலை நல்லா ஸ்ட்ராங்கா, உறுதியா, பிரமாதமா இருக்கு அப்படின்னா அது ஒருவன் மனத்திட்பம். அதை எவன் செஞ்சானோ அவனோட மனசு உறுதியா இருக்குன்னு அர்த்தம். என்னால இந்த வேலையை சிறப்பா செய்ய முடியும், அவன் மனசுல உறுதி இருக்கு, அதனால அந்த வேலையும் உறுதியா வருது. மற்ற எல்லாம் பிற, மற்றபடி அவனுக்கு நீ ஒழுங்காக தேவையான பொருட்களை கொடுத்தியா, சில பேர் வந்து தேவையான பொருள் இல்லாமையே சமைப்பாங்க, சில பேர் நல்ல பிரமாதமான சமையல் ரூமில் கூட சரியாக சமைக்க முடியாது, அவங்களால பிரமாதமான கிச்சனில் கூட சொதவி வைப்பாங்க, சில பேர் சும்மா ஒரு அடுப்பை வச்சு கொடுத்தா போதும் பிரமாதமாக சமைச்சிடுவாங்க. பாக்கி எல்லாமே இந்த உட்பொருட்களோ, அதில் அதோட தரமோ, நல்ல அரிசி நீ வாங்கி கொடுக்குறியா, எதுவுமே முக்கியம் கிடையாது. மற்றையே எல்லாம் பிற அப்படின்றாரு. மற்ற எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான். ஒருத்தனோட மனசில் தன்னால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற உறுதி வந்துருச்சுன்னா அவனால சிறப்பா செய்ய முடியும். மத்த எல்லாமே ரெண்டாம் பட்சம் தான். இப்போ இதை வந்து இப்போ மத்த எதுக்கு வேணா பொருத்தி பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் நீ ஒரு எக்ஸாம் எழுத போற அப்படின்னா நல்லா பிரமாதமா படிச்சுட்டு பரீட்சையில போய் சொதப்பி வைக்கிறவங்க இருக்காங்க, அதே சமயம் ஓரளவு சுமாரா படிச்சுட்டு நம்பிக்கையோட போய் பரீட்சையை சந்திச்சு நல்ல மார்க் வாங்குறவங்களும் இருக்காங்க. அந்த மனத்திட்பம், எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு மன உறுதி வேணும், என்னால இதை செய்ய முடியும், ஏதாவது பிரச்சனை வந்தா நான் சமாளிச்சுப்பேன், அதுக்காக ஒண்ணுமே படிக்காம போய் பரீட்சை எழுத முடியாது, படிக்கணும், ஆனா அது ரெண்டாம் பட்சம்தான். உன் மனசுல உறுதி இல்லைன்னா நீ என்ன படிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அதனால எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, அதை எப்படி செய்யறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அந்த அளவு, அல்லது அதை விட அதிகமா என்னால இந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற மன உறுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மன உறுதியை வளர்த்துக்கணும். அந்த மன உறுதி வந்தா வேலை தானா சிறப்பா நடக்கும் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அவ்வளவுதான்.